நம்ம பேக் டு மை சேனல் ஐஎம்சி. ஸோ நீங்கள் எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹர்ஷா சாய். ஹர்ஷா சாய்னா யார்? அவர் வீடியோ பார்த்தி அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ரீசெண்டாக அவருடைய ஷார்ட்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், ஃப்ரீ பெட்ரோல் பங்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு சரிங்களா. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹர்ஷா சாய் வந்து வேற லெவலில் இந்தியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டாரு. ஸோ எல்லாருமே அவர் வீடியோ பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா நிறைய ஏழை மக்களுக்காக இருக்கட்டும், சின்ன சின்ன குழந்தைகளுக்காக இருக்கட்டும், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஹெல்ப் பண்ணியிருப்பார். இந்த 1000 ரூபீஸ் 100 ரூபீஸ்லாம் எல்லாமே லேக்ஸ் கணக்கிலே ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் யார்? இவருக்கு ஏது இவ்வளோ பணம் வந்துச்சு? யூடியூப்லேருந்து இவருக்கு வந்து அதிகமான காசு, அது மாதிரி நிறைய டவுட் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பண்ணுறமான நோக்கம் என்ன பண்ணால், உங்ககிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக காசு இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஹர்ஷா சாய் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய வயசு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23. ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் வந்து ஒரு பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா நம்ம புதுசாக வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அண்ட் நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம், ஒரு நியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் கேட்டார் பில்லிங்காக இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் வெயிட் பண்ண வேணா சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அந்த ஹர்ஷா சாயோட வீடியோஸ் சின்ன சின்ன குழந்தைங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இவர் வந்து எங்கே பிறக்கிறாரு பார்த்திங்க அப்படின்னா, அண்ட் ஆந்திரா மாநிலத்தில் அண்ட் விஜயநகரம் அப்படின்னு ஒரு இடத்துல தான் படிக்கிறார் பிறக்கிறாரு. ஸோ இவருடைய ஃபேமிலின்னு பார்த்திங்க அப்படின்னா இவருடைய அப்பா வந்து பயங்கரமான பிஸ்னஸ் மேன், ஆனால் நல்லா நம்ப வச்சுக்கோங்க, ஒரு அப்பா வரி பெரிய பிஸ்னஸ் மேன். அவங்க இவர் வந்து ஹர்ஷா சாய் வந்து அவங்களுடைய அப்பா கிட்ட வந்து 1 ரூபா கூட வாங்கலை, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இவரோட காசு தான். அண்ட் வருவோம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அதே நகரத்தில் வந்து பிடெக் படித்து முடிக்கிறாரு சரிங்களா. அவர் வந்து ஒரு இன்ஜினியர் தான், ஸோ பிடெக்கும் படித்து முடிக்கிறாரு. பிடெக் படித்து முடித்த உடனே சார் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சொல்லி உட்காந்து யோசிக்கிறாரு. யோசிச்சோன்னு பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல, ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் வந்து நல்லா போகும். ஸோ அப்போ கொஞ்சம் யூடியூப் வந்து ட்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு. ஹர்ஷா சாய் ஃபார் தெலுங்கு அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சோன்னா அந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஹெல்பிங் மைண்டோட வீடியோஸ் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த ஹெல்பிங் மைண்டோட வீடியோ போடுற சேனல் கிடையாது, அவர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட்னஸ் சம்மந்தமான வீடியோ போடுவார். ஸோ எல்லா வீடியோஸுமே சூப்பராக இருந்துச்சு, ஒரு ஃபிட்னஸ் சம்மந்தமான வீடியோ போட்டாலும் ஸோ வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது வீடியோ இன்னும் பண்ணுறாரு, என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ரெண்டாவது வீடியோ வந்து பார்த்தீங்க அண்ட் கார் வாங்க ஒழியா, கார் வந்து வாங்க போகிறாரு 20 லட்சம், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் நினைக்கிறேன். ஸோ அந்த 5 ரூபா காயின்ஸாக எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போனால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து வேறு லெவலில் வைரல் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 5 ரூபா காயினை கொடுத்து கார் வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்துமே பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ வேறு லெவலில் செம்ம வைரல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்பிங் வீடியோஸ்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போடுறாரு. அந்த ஹெல்பிங் வீடியோஸ்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னுமே பார்த்தீங்கன்னா அவருடைய சேனல் வந்து க்ரோத் வந்து அதிகமாகிடுச்சு. இது மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான் சரிங்க, அந்த பையனுக்கு வந்து ஒரு சைக்கிள் வந்து ஃப்ரீயாக வாங்கி கொடுக்குறாரு சைக்கிள்லாம். ஸோ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த சைக்கிள் வந்து ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்தோன்னா அந்த பையன் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் சரிங்களா. நம்மகிட்ட காசு இருக்குது, நம்ம வந்து பண்ணலை, ஆனால் பட் ஒரு சின்ன பையன் காசில் ஒரு ட்ரீமாக வச்சுருக்கேன் அந்த சைக்கிள். அந்த சைக்கிளை வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்தோன்னா அவனுடைய முகத்தில் தெரியுதுலங்க சந்தோஷம், அதுதான் உண்மையான ஹாப்பினஸ்ஸே. அந்த பையனோட சந்தோஷத்தை பார்த்தோன்னா சார் இதையே நம்ம வந்து வீடியோவாக க்ரியேட் பண்ணி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணார். ஸோ வேறு லெவலில் ஹிட் ஆகுது. ஸோ ஹிட் ஆகுது. ஸோ ஒரு நார்மல் ஸ்டேஜ்லேருந்து ஒரு ஹை ஸ்டேஜில் போயிட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவர் ஹெல்பிங் பண்ணி ஹெல்பிங் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இன்னுமே க்ரோ பண்ணுறதுக்காக அவர் வந்து தனியாக இருக்கிற ஒரு பேய் வீடு இருக்கு இல்லையா. ஸோ ஹாரர் மூவிலாம் பேய் வீடு இருக்குது. ஸோ அந்த பேய் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறாரு. ஸ்டே பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு காட்டில் ஸ்டே பண்ணுறாரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரீச் ஆச்சு. சும்மா ரீச் ஆகி ரீச் ஆக ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹெல்பிங் மைண்டோட வீடியோஸ் போட ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட் ஒரு 3 சேனல் ஸ்டார்ட் பண்ணார், அதாவது ஹிந்தியில் தமிழ் தெலுங்கு. ஸோ இந்த மாதிரி 3 சேனலையும் ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் தமிழில் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பெட்ரோல் பங்குன்னு ஒரு வீடியோ சொல்லாமல் அந்த வீடியோ பார்க்காத ஆளே இருக்க மாதிரி ஏன்னா நானும் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு பெட்ரோல் வந்து விலை அந்த அந்த அப்போ வந்து பெட்ரோல் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப நிறைய இருந்துச்சு, ப்ரைஸ் வந்து ஹையில் இருந்துச்சு நினைக்கிறேன். ஸோ வந்து ஃப்ரீ பெட்ரோல் சொல்லி ஒரு வீடியோஸ் போட்டார். ஸோ செம்ம வேறு ஆச்சு, எல்லா பக்கத்துமே வந்து ஹர்ஷா சாய் ஹர்ஷா சாய் ஹர்ஷா சாய்ன்னு. ஸோ அப்படி ஹர்ஷா சாய்னா யார் அப்படின்னு சொல்லி நான் அப்பயே வந்து நிறைய பேர் தேடிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவருடைய பிக் ஃபேன், நான் வந்து அவருடைய பிக் ஃபேன். பார்த்தீங்கன்னா ஹர்ஷா சாய் வந்து இந்த லெவலுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த லெவலுக்கு பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் வந்து காசு யார்கிட்ட வாங்கியிருப்பாரா. ஸோ அவர் வந்து ஒரு ராயல் ஃபேமிலியாக வந்து பணக்காரன். ஸோ அதனால வந்து இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதான் கிடையாது. ஸோ வந்து அவங்க அப்பா என்னமோ பிஸ்னஸ் பண்ணல, ஆனால் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து 1 ரூபா கூட வாங்கல, ஃபுல்லாக வந்து யூடியூப்பில் வந்த காசு வச்சு தான் பண்ணுறாரு. இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வரும், யூடியூப்ல வந்த காசு வந்து யூடியூப்ல அவ்வளோ காசு வருது, அப்புறம் என்ன இவ்வளோ காசு வருது, இவ்வளோ வச்சு வந்து இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா, எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஒரு பார் வருஷம் வந்து ஒருத்தர் வச்சிருக்காரு. அவருக்கு வந்து வீடு வந்து 35 லாக்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வீடு கட்டி கொடுத்து அவருடைய 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 அதாவது பார் வருஷம் வந்து ஒரு டூர் அதாவது டூர் போகிறதுக்கு அந்த விசா அந்ததெல்லாம் எடுத்து கொடுத்து இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 35 லாக்ஸ் சரிங்களா. ஃபார்வர்ட் ஷாப்க்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வந்து ஹெல்பிங் மைனோட வீடியோஸ் வந்து போட்டுருக்காரு. ஸோ வந்து ஒரு வேற லெவலில் வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போட்டார். ஸோ அண்ட் இந்தியாவில் ஃபேமஸ் ஆகிற காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ பெட்ரோல் பங்குன்னு ஒரு வீடியோ போட்டாரு. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கிட்ட பயங்கரமான கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பெட்ரோலோட விலை விலை பார்த்தீங்கன்னா ஹையில் இருந்துச்சு. அதாவது பெட்ரோல் பங்கோட அதாவது பெட்ரோல் அந்த 1 லிட்டர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா விலை வந்து ஹையில் இருந்துச்சு. அப்போ யார் வந்து ஃப்ரீ பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தோம். ஸோ வேற லெவலில் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஹர்ஷா சாய் பார்த்தீங்கன்னா கிரேட்டுன்னு சொன்னோம், ஒரு வேறு லெவலு. நான் 23 வயசில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஏஜ் வந்து 23 தான் ஆகுது. 23 வயசில் என்னென்னலாம் பையன் பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து 23 வயசாகுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஜாலியாக சுற்றுவீங்க,
அண்ட் பீச் போவீங்க, பார்க் போவீங்க, ஸோ பொண்ணுங்களை சேர்ந்து சுற்றுவீங்க, அண்ட் காசு இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஏன்னா ஒரு காசு இருக்கிற ஒரு ஃபேமிலியில் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன் ஆசை இருக்கும். பட் வந்து காசு இல்லாத ஒரு ஃபேமிலியில் இருந்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து காசு சம்பாதிக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஸோ பெரிய காசு சேர்க்கணும் அப்படின்றது இருக்கும். ஆனால் பட் ஹர்ஷா சாய் என்ன பார்த்திங்க அப்படின்னா, காசு இருந்தும் நமக்கான ஒரு அடையாளம் வேணும், நம்ம அப்பா அம்மா அடையாளம் வந்து நமக்கு தேவையில்லை, ஸோ நமக்குன்னு ஒரு அடையாளம் உருவாக்கணும். ஸோ அந்த அடையாளத்து மூலிமா கிடைக்கிற காசு வந்து அந்த அளவுக்கு மீறி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது பார்த்தோன்னே வச்சு எல்லாருமே ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கோடி ரூபாய் இருக்கட்டும், எவ்வளோ காசு இருக்கட்டும், ஒரு பையன் வந்து ஒரு வெளியில் நிற்கிறான்னா அவன்கிட்ட காசு இல்லை. ஸோ அப்படியே அவளுடைய அவளுடைய ட்ரீம் இருக்கும்னு சரிங்களா, சின்ன சின்ன ட்ரீம் இருக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்து ட்ரீம் வந்து ஹையில் இருக்கும், நம்மளால் சால்வ் பண்ணி, ஆனால் அந்த நம்மளால் சால்வ் பண்ணக்கூடிய ட்ரீம் வந்து பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சின்ன பையனுக்காக இருக்கட்டும், ஒரு சின்ன வீட்டுக்காக இருக்கட்டும், ஒரு யார் எதாவது பர்சன் யாருக்காக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க முஞ்சில் வந்துடுற சந்தோஷம் இருக்கையா, வேற லெவல் சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி தான் சொல்கிறேன், ஸோ உங்ககிட்ட காசு இருக்குது, ஸோ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணி அப்படின்னா, உங்களால் அது காசு இருந்துச்சு அப்படின்னா, எல்லா பேருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. சாதாரணமாக உங்களுக்கு தேவையான அளவு கட்ட மீறி, ஸோ உங்களுக்கு தேவையை மீறி உங்ககிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா, ஸோ கொடுத்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுங்கள், அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட காசே இல்லைப்பா, ஸோ சும்மா நிற்கிறேன், ஸோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டில், ஸோ இந்த மாதிரிலாம் இடத்துல வந்து தள்ளுவண்டிலலாம் போயிட்டுருப்பாங்களே, ஸோ ரொம்ப ஹார்டாக ஏற்றிட்டு போயிட்டுருப்பாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் ஆட்டோ ஓடுக்காக மணிக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய பர்சன் இருப்பாங்க. ஸோ அவங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா ஒரு தள்ளி கையில் பிடிச்சி தள்ளி விடுங்க, மனுஷனுக்கு மனுஷன் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஸோ தனியாலாம் வந்து பறந்து வந்து மிஷினாக ஹெல்ப் பண்ணாது. ஸோ அதான் சொல்கிற, உங்களால் பண்ண முடிஞ்ச ஹெல்ப் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணி அப்படின்னா, ரியலி ஹாப்பினஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஹர்ஷா சாய் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ் முடிச்சுட்டு எல்லா பசங்களும் மறந்து காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு இருந்தார். ஸோ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தார், ஒரு வீடியோஸ் பண்ணார், வீடியோஸ் வந்து நல்லா போச்சு அண்ட் காசும் நல்லா வந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, அவர் வந்து யூடியூப்ல வர்ற காசை விட அதிகமாக தான் வந்து செலவு பண்ணுறாரு. எக்ஸாம்பிள் சொன்னால் பார்த்தீங்கன்னா, ஃபார்பர் சாப்பிட்றாரு அவருக்கு. ஸோ அவருக்கு செலவு பண்ணதே பார்த்தீங்கன்னா, வீடு கட்டி கொடுத்து, ஒரு விசா எடுத்து கொடுத்து, டூரிஸ்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி, அதுக்கப்புறம் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து பிரிட்ஜ் இருக்காது, ஸோ பிரிட்ஜ் வாங்கும்போது அந்த பிரிட்ஜ் கூட காசு அடிக்கி வச்சு, ஸோ சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஹெல்ப் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் சூப்பராக கிரியேட் ஆகுது. ஸோ உங்கள்கிட்ட நான் கேட்குறது அப்படின்னா, உங்ககிட்ட உங்கள் பக்கத்துலேயே இருக்கட்டும், உங்கள் வீட்டு பக்கத்துல எங்கேயா இருக்கட்டும், ஸோ யாராவது வந்து ஹெல்ப் பண்ண, அதாவது அண்டு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா, அண்ட் தாராளமாக உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க. ஸோ பாதியம் இந்த மாதிரி அசசாய மாதிரி வந்து அண்ட் எல்லா எல்லா ஊர்லேயும் இருந்தாங்க அப்படின்னா, சில மாதிரி மாறினா அப்படின்னா, இருக்கிறவங்க இல்லாதவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவர் ஹெல்ப் பண்ணாதான் பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கில் தான் ஆகுது. ஸோ நீங்கள் நினைப்பீங்க அவர்கிட்ட இருக்கிட்டா ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இல்லாதவங்களும் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது என்ன இருந்தாலும் சரி, பகிர்ந்துக்கிட்டு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அசசாய மாதிரி எல்லாருமே இருந்தோம் அப்படின்னா, அந்த ஏழை அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கும் இல்லையா, இந்த ஏழைன்ற வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வேர்டை இல்லாமல் அடித்து தூக்கிட்டு போயிடலாம். ஸோ அதுக்காக வந்து காசு இருந்து தான் ஹெல்ப் பண்ண சொல்ல, காசு இல்லாமையும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை தாராளமாக எல்லாத்துக்குமே பண்ணலாம். இப்போ ஹர்ஷா சாய் என்னலாம் பார்த்தீங்கன்னா, அப்படி அவர் வந்து அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க கேட்டிங்க அப்படின்னா, கஷ்டம் தான் பட்டிருப்பார். பட் பார்த்திங்க அப்படின்னா, ஆரம்ப ஸ்டேஜில் சொல்லலாம், ஏன்னா காலேஜ் முடிச்சுட்டு, ஸோ அது என்ன பண்ண போகிறோன்னு அப்படியே அந்த திங்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த திங்க் பண்ணுறதே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவர் வந்து ரிலாக்ஸாக பார்த்திங்க யோசிச்சு ஒரு யூடியூப் சொல்ல ஆரம்பிச்சு ஓரளவு க்ரோ பண்ணார். ஸோ க்ரோ பண்ணும்போது வந்து அதுக்கு நல்லா கிடைக்கிற காசு வந்து எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்ணார். ஸோ கிரேட் ஹர்ஷா சாய் அண்ணா. படிப்பை முடிச்சுட்டு, ஸோ தன்னுடைய அப்பா என்ன தான் சம்பாதிச்சாலும் அந்த காசு எனக்கு ஒரு ரூபாய் கூட வேணாம், நான் சம்பாதிச்சு எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு க்ரியேட் பண்ணி, தனியாளாக நின்று அவருடைய காசை வச்சு மற்றவங்க ஹெல்ப் பண்ணுற மைண்டு மனசு வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்துச்சு அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஏழை அப்படின்ற வேர்டை வந்து அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஹா, ஹர்ஷா சாயோட பிக் ஃபேன் நானே. ஐ லைக் அவர் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல், ஐ லைக் உங்ககிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா, இல்லை உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து காசு முக்கியம் இல்லை, மனசு தான் முக்கியம். அந்த மனசு மற்ற ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுகிட்ட நினச்சிட்டோம் அப்படின்னா, தாராளமாக எல்லாத்து பேருக்குமே நான் ஹெல்ப் பண்ணலாம். இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஹர்ஷா சாய் யாருன்னு உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து அவர் தெரியாத ஆளே இருக்க முடியாது, எல்லா பேருக்குமே தெரியும். அண்ட் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு, ஏன்னா ஹெல்ப் பண்ணுறவர். ஸோ சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணல, பெரிய ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம நினச்சி பார்க்க நம்மளால் பண்ண முடியாத ஹெல்ப் அவர் பண்ணுறாருங்கும் போது, ஸோ அவருக்கு வந்து முழு சப்போர்ட் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணு நினச்சிக்க வேணா வேணாம். ஸோ ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச ஹெல்ப் அவர் வந்து வளர்ந்துட்டே போயிட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து தாராளமாக எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ ஒரு கிரேட் லெஃப்ட், அவர் மாதிரி நீங்களும் வரணும், அதுதான் நான் வந்து கேட்டுக்கிறேன். லைக் எனக்கு வீடியோ அவ்வளோதான் முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஹர்ஷா சாய் யார் தெரிஞ்சிருக்கும், அவர் என்ன பண்ணுறாரு தெரிஞ்சிருக்கும், அவர் எங்கே பிறந்தார் தெரிஞ்சிருக்கும், அவர் எப்படி வளர்ந்தார்னு தெரிஞ்சிருக்கும். லைக் அந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் அண்ட் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், பை.